நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு கல்வித்துறையில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேலும் அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும், என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் வந்து சேரும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் எழுத்தர் உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் இப்போ கிடைக்கப்பெற்றிருக்கு. ஸோ அப்ளிகேஷன் போகிறத போஸ்ட் ஆஃப் கிளரிக்கல் அசிஸ்டன்ட் டெம்பரவரி பேசிக்ஸில் எடுக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் யூனிடெட் ஃப்ரம் த கிளரிக்கல் அசிஸ்டன்ட் டெம்பரவரி டெய்லி வேஜஸில் உங்களுக்கு சம்பளம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, குரோம்பேட்டை, சென்னை 44, இந்த அட்ரஸில் உங்களுக்கு இந்த வேகன்சிஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. என்ன போஸ்ட்னு அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, கிளரிக்கல் அசிஸ்டன்ட், என்ன கல்வி தகுதி, எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வேணும். எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னா, ஒரு ஆள் எடுக்கிறாங்க. டெய்லி சேலரி 470 ரூபா டெய்லி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டியூட்டி ஃபில்டு த ப்ரெஸ்கிரிப்டு, இந்த இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்குற அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். கடைசி நாள் 15/11/2021 மாலை 5 மணிக்கு முன்னதாக அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனுக்கு மேலே என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை தெளிவாக எழுதி, தி டீன் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, குரோம்பேட்டை, சென்னை 44, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷனுடைய கிளியரான ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ அவங்க கேட்குறது எக்ஸ்பீரியன்ஸு, ஏதாச்சும் கல்வித்தகுதி, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் தான் கேட்டுட்ருக்காங்க. அது எல்லாமே கிளியராக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஒன்லி ஷார்ட் லிஸ்டர் கேண்டிடேட் ஒன்லி, இன்டர்வியூக்கும் ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் கூப்பிடுவேன். ஸோ அந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் தான். ஆக்சுவல் டேட் அண்ட் டைம் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் அண்ட் கேண்டிடேட்க்கு மட்டும்தான் அது டெலிஃபோன் மூலமாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர், மெயில் ஐடி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டெலிஃபோன் மூலமாக தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கேண்டிடேட் ஷுட் பி அப்பியர் இன்டர்வியூ வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மூலியமாக நீங்கள் இன்டர்வியூக்கு வரணும்னு சொல்கிறாங்க. அட்டெண்டிங் த இன்டர்வியூ தேர் ஓன் எக்ஸ்பென்சஸ், நீங்கள் உங்கள் சொந்த காசு போட்டு தான் இன்டர்வியூக்கு வரையும், டிஏடிஏ எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. செலக்ட் அண்ட் கேஷாண்டர் செல் ரிப்போர்ட் டியூட்டி இமீடியட்லி, செலக்ட் ஆனவங்க உடனடியாக பணிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செலெக்ஷன் சர்டிஃபிகேட் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஜாப் எடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கேண்டிடேட் வில் பி மென்ஷன்ட் 3 மந்த்ஸ், ஸோ 3 மாதத்துக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் வந்து நீட்டிக்கிறதுக்கும் அதை குறைக்கிறதுக்கும் அவங்களுக்கு முழு அதிகாரமும் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நண்பர்களே, ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அனாலிசிட்டியில் வந்திருக்கு, உடனடியாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.